காட்டில் வாழும் பழங்குடியினர் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என நாம் நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளன. மாரடைப்பு மற்றும் கேன்சர் நோயால் பழங்குடி மக்களுக்கு அதிக அளவு மரணங்கள் ஏற்படுவதாக ICMR தெரிவித்துள்ளது. பழங்குடியினர் அதிகமாக வாழும் 12 மாவட்டங்களில் 5,292 பேரிடம் ICMR ஆய்வு மேற்கொண்டது. அதில் தொற்று மூலம் பரவாத நோய்களால் 66% மரணங்கள் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. மாரடைப்பு, கேன்சர், மூச்சுத்திணறல், சர்க்கரை நோயால் மரணம் அதிக அளவு ஏற்படுவதாகவும், ஆய்வு செய்யப்பட்ட 12 மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் இதய நோய்கள்தான் இறப்புகளின் முதல் காரணமாக உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70% பழங்குடியினர் வீட்டிலேயே உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 25% பழங்குடிகள் இறப்பதற்கு முன்பு தங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் நோய்களுக்கு சிகிச்சை பெறவில்லை. 29% பழங்குடி மக்கள் இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இருதய நோய்களுக்கான முக்கியமான காரணியாகும். அதிகரிக்கும் நகரமயமாக்கலால் பழங்குடியினரும் பாதிக்கப்பட்டு வருவதும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். News18 தமிழ்நாடு. காட்டில் வாழும் பழங்குடியினர் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என நாம் நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளன. மாரடைப்பு மற்றும் கேன்சர் நோயால் பழங்குடி மக்களுக்கு அதிக அளவு மரணங்கள் ஏற்படுவதாக ICMR தெரிவித்துள்ளது. பழங்குடியினர் அதிகமாக வாழும் 12 மாவட்டங்களில் 5,292 பேரிடம் ICMR ஆய்வு மேற்கொண்டது. அதில் தொற்று மூலம் பரவாத நோய்களால் 66% மரணங்கள் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. மாரடைப்பு, கேன்சர், மூச்சுத்திணறல், சர்க்கரை நோயால் மரணம் அதிக அளவு ஏற்படுவதாகவும், ஆய்வு செய்யப்பட்ட 12 மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் இதய நோய்கள்தான் இறப்புகளின் முதல் காரணமாக உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70% பழங்குடியினர் வீட்டிலேயே உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 25% பழங்குடிகள் இறப்பதற்கு முன்பு தங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் நோய்களுக்கு சிகிச்சை பெறவில்லை. 29% பழங்குடி மக்கள் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இருதய நோய்களுக்கான முக்கியமான காரணியாகும். அதிகரிக்கும் நகரமயமாக்கலால் பழங்குடியினரும் பாதிக்கப்பட்டு வருவதும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.